பல்வேறு குழப்பமான சூழலிலே ஊரடங்கு அறிவித்திருக்கிறார்கள் தமிழகம் தலைவி அளவில் முதல்கட்டமாக அறிவித்த பொழுது ஐம்பது விழுக்காடு வாடிக்கையாளர்களை உள்ள அனுமதிக்க வேண்டும் ஐம்பது விழுக்காடு ஊழியர்களை அனுமதிக்கப்பட வேண்டும் முறையாக கடைகளை நடத்த வேண்டும் என்று அனுமதி அளித்திருந்தார்கள் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பின் சார்பாக வணிகர்களை வலியுறுத்தி ஒவ்வொரு வணிகர்களும் கட்டாயமாக முகக்கோசம் அணிய வேண்டும் கிருமி நாசினி பயன்படுத்த வேண்டும் இடைவெளி கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக கட்டுக்கோப்பாக நடத்தி வந்த வேளையில் மீண்டும் ஊரடங்கு என்ற பெயரில் இன்று இரவு ஒன்பது மணி முதல் விடிய நான்கு மணி வரை ஊரடங்கு என்று அறிவித்தார்கள் அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்று அறிவித்தார்கள் அதன் பிறகு மூவாயிரம் சதுரடி கடைகள் திறக்கக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த குழப்பமான நிலையிலிருந்து வணிகர்களை மீட்க முடியவில்லை பொதுமக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை போய்கொண்டிருக்கிறது பெரிய பெரிய நிறுவனங்களை பூட்டுகின்ற பொழுது அங்கே வாங்கக்கூடிய பொருள்களை சிறுகடைகளுக்கு தான் செல்லு வாங்கக்கூடிய நிலை பொதுமக்களுக்கு ஏற்படுகிறது ஆகவே அங்கவும் கூட்டம் அதிகமாக ஏற்படுகிறது ஆகவே அரசு துறை அதிகாரி அவர்களை தலைமைச் செயலாளர்களை சந்தித்து எங்களுடைய நேரடியாக எங்களுடைய குறைபாடுகளை எடுத்து உரைக்க இருக்கிறோம் இதே நிலை தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகள் டேப் எடுத்துக்கொண்டு கடைகளை அளப்பதும் இங்கு அவதாரம் விதிப்பதும் தொடர்ச்சியாக நெல்லை புல் நெல்லை மாவட்டம் புளியங்குடியில் ஒரு சாதாரண ஓலைக்கோட்டாய் போட்ட கடையில் புகுந்து அங்கு ஐந்தாயிரம் ரூபாய் அவதாரம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் உளுந்திரிப்பேட்டையில் ஐந்தாயிரம் பத்தாயிரம் என்று அவதாரங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு இதை உடனடியாக துறை அதிகாரிகள் பதினைந்து நாட்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் கடைகளை அடைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அன்றாடம் பொதுமக்களுக்கு மளிகை காய்கறி பழங்களை அரசே விநியோகம் செய்யக்கூடிய நிலைக்கு அரசு இருக்கப்பட வேண்டும் அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது அரசு முடிவு செய்து பதினைந்து நாட்கள் ஊரடங்கு என்று சொன்னால் முழுமையாக முழுமையாக அனைத்து கடைகளையும் அடைத்து ஒத்துழைப்பு தருவதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தயாராக இருக்கிறது ஆனால் வணிகர்களை நாளுண்டு பொழுது ஒரு வண்ணமாக சட்டங்களை போட்டு வஞ்சிக்க வேண்டாம் என்பதை எதிரொலிக்கவே இங்கு நாங்கள் தலைமைச் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம்